வணக்கம். ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் சரவணன் உங்களுடன் பேசுகிறேன். இப்போ நம்ம நிறையா அன்பர்கள் வந்து என்கிட்ட கேட்குறது பாட் மிக்ஸை பற்றி கேட்பாங்க. மாடித்தோட்டம் போடுறவங்க, இப்போ விவசாயம் பண்ண முடியல, நாங்கள் வீட்லேயே காய்கறி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறையா கேட்குறாங்க. பாட் மிக்ஸ் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு ஜென்ரலாக ரெண்டு விஷயம். நம்ம வளர்க்கக்கூடிய செடிக்கு வந்து மூணு முக்கிய தேவை. ஒன்று, நீங்கள் பிடிக்கக்கூடிய மண், ரெண்டாவது வந்து அதுக்கான நீர், மூணாவது அதுக்கான சூரிய ஒளி. இந்த மூணு ரொம்ப முக்கியம். இந்த மண்ணில் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம கொடுக்குறோம். நல்ல தண்ணியாக இருக்கணும், தண்ணி வந்து உப்பு இல்லாமல் நல்ல உப்புற்ற தண்ணியாக இருந்துச்சு, பிஹெச் வேல்யூ ஒரு 700 கீழே இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி வளர்க்கும்போது செடிகள் நல்லா சர்வேலன்ஸ் இருக்கும். இப்போ அந்த பாட் மிக்ஸை பற்றி பேசுவேன். இப்போ மாடியில் வைக்கிறவங்க ஜென்ரலாக என்ன காம்போசிஷனில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், நான் வீட்டுக்கு சைடில் வைக்கிறவங்க என்ன காம்போசிஷனில் நான் பாட் மிக்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கான சின்ன விளக்கம்தான் இது சார். பாட் மிக்ஸ் பண்ணுறது ஜென்ரலாக ஒரு மூணு விஷயத்தை வச்சு பண்ணுறாங்க. உரம், மண், ப்ளஸ்ஸு கொக்கோ பித்து சொல்கிறாங்க. கொக்கோ பித்தை பொறுத்தளவுக்கு நம்ம எப்போயுமே லோ ஈஸி கொக்கோ பித்துன்னு சொல்லுவாங்க. அதாவது லோ சார்ஜு கொக்கோ பித்துன்னு சொல்லுவாங்க. அதாவது சால்ட்டு கண்டென்ட்டு மிகவும் கம்மியாக இருக்கிற கொக்கோ பித்தை யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் நம்மகிட்ட வந்து எல்லா கிடைக்கக்கூடிய எல்லா கொக்கோ பித்தும் சால்ட்டு கண்டென்ட்டு கம்மியாக இருக்கானா? இல்லை, இருக்கவே இருக்காது. ஏன்னா கமர்ஷியல் ரீதியாக கொடுக்குறவங்க எல்லாருமே அவங்க வந்து ஹை சால்ட்டு கண்டென்ட்டே கொடுக்குறாங்க. அதாவது ஹை ஈஸி கொக்கோ பித்து கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு 3 to 4 times 5 times நல்லா வாஷ் பண்ணுங்கள். இதோட சிறப்பு, மழை தண்ணீருக்கு நீங்கள் சேமித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த மழை தண்ணீரில் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா எல்லா விதமான சால்ட் ரிமூவ் ஆகிரும், ப்ளஸ்ஸு வந்து அதில் நியூட்ரிஷன்ஸும் ஆட் ஆகும். ஸோ இது ஒரு விஷயங்க. செகண்ட் வந்து இடுபொருள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஜென்ரலாக நீங்கள் வீட்டுக்கு கீழே கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொழு உரம் வந்து மிக சிறப்பானது. தொழு உரம் இல்லை கிடைக்கல அப்படின்னா மண்புழு உரத்தையும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக கொடுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, தொழு உரம் ப்ளஸ் மண்புழு உரம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. மண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல, அதாவது எப்படின்னு செம்மண்ணுன்றது எல்லா செம்மண்ணுமே உங்களுக்கு வந்து நல்ல வலிமையான மண்ணுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து வேர் நல்லா ஓடணும்னா மணல் சார்ந்த மண், மணல் கொஞ்சம் இருக்கணும், ப்ளஸ்ஸு வந்து மண் வந்து புழு புழுன்னு இருக்கணும். தண்ணி ஊற்றுனா இருகக்கூடாது. தண்ணி ஊற்றி இருகாத மண்ணாக சத்தான மண்ணுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் போடலாம். இப்போ ஜென்ரலாக இப்போ சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்கவங்க மாடியில் வைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மூணு ப்ரிப்போசிஷன் வைக்கலாம். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ப்ரிப்போசனில் வைக்கலாம்னா, ஜென்ரலாக ஈஸியான கான்செப்ட் 1:1:1, ஒரு பங்கு தொழு உரமோ இல்லாட்டி மண்புழு உரமோ இல்லாட்டி ரெண்டும் கலந்து ஒரு பங்கு உரம், ஒரு பங்கு வந்து வால்யூமில் சொல்கிறேன், வெயிட்டில் சொல்லலாம், வால்யூமில் சொல்கிறேன். ஒரு சட்டி நிறையா நீங்கள் மண்புழு உரமோ எடுத்துட்டிங்கன்னா ஒரு சட்டி நிறையா செம்மண், ஒரு சட்டி நிறையா கொக்கோ பித்து. இது ஜென்ரல். ஏன் கொக்கோ பித்து கலக்கிறோம்னா மாடித்தோட்டத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஈரப்பதம் நம்மளை வந்து விட்டு போயிடும். அதனால் கொக்கோ பித்தை கலக்கிறோம். அளவுக்கு அதிகமான கொக்கோ பித்து கலந்தாலும் வேர் அழுகல் வரும், உங்களுக்கு தண்டு அழுகல் வரும், உங்களுக்கு சீக்கிரம் அந்த இது வந்து சாஞ்சிரும். இப்போ வந்து செடி வந்து புளிமானம் கிடைக்காது. இப்போ அதே டயத்தில் கம்மியான கொக்கோ பித்து கலந்து நீங்கள் கம்மியாக இருந்து போகிறனால தவறு இல்லை. பட் மண் மட்டும் புழு புழுன்னு நல்லா சத்தாக இருந்தால் ஓகே. மண் புழு புழுப்பு தன்மைக்கு ஈஎம் சொல்யூஷனை நீங்கள் போடுறனால, ஈஎம் கரைசல் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா மண் புழு புழுப்பு தன்மை கிடைக்கும், வேறு நல்லா ஓடும். இதில் என்னென்னா அளவுக்கு மீறியான கொக்கோ பித்து இருக்கிறனால இப்போ கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி வெண்டைக்காய் வைக்கக்கூடிய கொஞ்சம் பெருஞ்செடிகள், 1 அடி 2 அடிக்கு மேலே 3 அடிக்கு வளரக்கூடிய செடிகள் வந்து கீழே இருக்கிற மண்ணோட பற்றாக்குறையில் ஒன்று மரம் சாயும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேரழுகள் வரும். ஸோ அதனால் கொக்கோ பித்து அளவை வந்து நம்ம லிமிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதுதான். அதே டயத்தில் நான் வீட்டுக்கு கீழே வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயில் அதிகமாக படலை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக கொக்கோ பித்தை நீங்கள் அவாய்ட் பண்ணியே கூட மண் ஒரு பங்கு, உரம் ஒரு பங்கு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் பூச்செடிகள் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மண்புழு உரத்தை காட்டிலையும் தொழு உரத்தை நிறையா மிக்ஸ் பண்ணி போடுங்க. பூச்செடிகள் நல்லா நறுமண இது, காய்கறி கனி எல்லாமே நல்லா வரும். பட் ஆனால் தொழு உரம்ன்றது நீங்கள் ஆரம்பத்தில் பாட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் செடி வளருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து போட வேண்டியது வந்து மண்புழு உரம் தான் போடணும். இப்போ சிலர் வந்து என்ன செய்வாங்க, இப்போ நல்ல காய்கறி வருது வைக்கிறது, சில சமயம் என்ன பண்ணால் அளவுக்கு மீறிய வாட்டரிங், ஓவர் வாட்டரிங் சொல்லுவாங்க, ஷார்ட்டேஜ் வாட்டரிங் ரெண்டுமே இருக்கக்கூடாது. அளவுக்கு மீறிய வெப்பம் இருக்கக்கூடாது, அளவுக்கு கம்மியான வெப்பம் இருக்கக்கூடாது. நிதானமாக மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது சூரிய ஒளிச்சு படுற மாதிரி இடங்கள் இருந்தால்தான் நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான அந்த ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ பூச்செடிகள்லாம் கம்பல்சரியாக சூரிய ஒளியில் இருக்கணும். சூரிய ஒளி இல்லைன்னா பூச்செடி வச்சு வேஸ்ட்டு தான், பூக்கள் வளராது. நல்ல பூக்கள் பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயம், ஒன்று தேமூர் கரைசல் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று மீனமலம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மீனமலத்தை ரெண்டு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது முறை கம்பல்சரியாக இஎம் யூஸ் பண்ணுங்கள். அப்போதே அது முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும்.
மண்ணுக்கு வந்து புழு உழுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் மண்புழு உரம் தொடர்ந்து விடும்போது மண் வந்து நல்லா புழு உழுப்பாக வரும். செகண்டு வந்து இப்போ மண்புழு உரம் நம்மளுக்கு கிடைக்கலனா கூட இஎம் சொல்யூஷனை நீங்கள் கரைச்சி கீழே ஊற்றலாம். முக்கியமாக வந்து பஞ்சக்காவியாக நீங்கள் போடுறதுனால பழத்தோடைய அந்த பாலிஷ்னஸ் அந்த புள்ளிகள்லாம் மறைஞ்சு நல்லா கிடைக்கும், பழங்களுக்கு நல்லா கிடைக்கும். மீனம்பழம் போகிறனால பூக்கள் நிறையா பூக்கும், காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கும். இதுக்கிடையில் மாடித்தோட்டம் போகிறவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் வீட்டிலேயே செய்ய வேண்டிய அந்த 3G கரைசல் இல்லாட்டி 5G கரைசல், உங்களுக்கு எது சிம்பிளோ, அதாவது பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சே நீங்கள் வந்து இயற்கை பூச்சி வரட்டி ரொம்ப சிம்பிளாக யூடியூப்ஸில் நிறையா வருது. மாட்டு கோமியம் இருந்துச்சுன்னா அந்த கோமியத்தை வச்சு பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த ஒரு மாடித்தோட்டம் போட்டாலும் கம்பல்சரியாக வேப்பம் புண்ணாக்குன்றது உங்கள் கையில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவையாக, 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒரு அடையாவது வேப்ப புண்ணாக்கா கீழே லைட்டாக தூவி விடணும் நீங்கள் கம்பல்சரி. என்னன்னா நம்ம எத்தனைவே கரைசல் அடித்தாலும் அந்த பூச்சிகள் போய் மண்ணில் தான் போய் உட்காரும், அந்த மண்ணில் உட்காந்து அது கொஞ்ச நாள் அங்கே சரியாகி திருப்பி நம்மகிட்ட வந்து செடிக்கு வரும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், வேப்ப முன்னாக்க வந்து லைட்டாக மண்ணில் போட்டு விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பூச்சி தொல்லை இருக்காது. நீங்கள் பாட் மிக்ஸ் பண்ணுறப்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, எனக்கு நல்லா மண் நல்லா சத்து வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சாம்பல் சத்து, சுண்ணாம்பு கிடச்சாலும் லைட்டாக சுண்ணாம்பு. சுண்ணாம்பு வந்து எங்கே அதிகமாக யூஸ் பண்ணால், மலைகள் மலை தோட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹில் ஸ்டேஷன், அங்கே சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே ஹில் ஸ்டேஷன்லேருந்து சுண்ணாம்பு சத்து தேவைப்படும். கீழே நம்மளே மாதிரி இருக்கிறவங்களுக்கு, லேண்டு பிளைன் லேண்டில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக சாம்பல் சத்து கம்மியாக இருக்கும். நீங்கள் பாட் மிக்ஸ் பண்ணுறப்ப சாம்பல் கிடச்சுன்னா தாராளமாக சாம்பல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க, போன் மீல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூட்ரிஷன்ஸ் அதாவது நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்து கொடுக்கும். எங்கேயாவது எருக்களை கிடச்சுன்னா தயவு செய்து விட்டுறாதீங்க, உங்கள் கையில் கிடச்சினா எருக்களை வெட்டி தண்ணிக்குள்ளேயோ இல்லாட்டி கோமியத்துலேயோ போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றுங்க. உங்களுக்கு எந்த டிஃபிஷியன்சி இல்லாமல் நல்லா செடி வளரும். ஆனால் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்க, ஓவர் வாட்டரிங் பண்ணிடக்கூடாது, வாட்டர்லாம் பண்ணிடக்கூடாது, மண் மட்டும் இருகாம் பண்ணுங்கள். ஒரு ஹார்வெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரியாக அந்த மண்ணை எடுத்து திருப்பி உரத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி வைங்க. ஏன்னா நம்ம மாடித்தோட்டத்து வரப்போ எப்படியா இருந்தாலும் நம்ம சம்டைம்ஸ் ஓவர் வாட்டரிங் ஆகலாம், இல்லாட்டி சின்ன ஏரியானால தண்ணி நிறையா விட வேண்டி இருக்கும், இல்லாட்டி அது இருகக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதனால் ஒரு பிளான்ட் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பிளான்ட்டுக்கு கம்பல்சரியாக அதை எடுத்து உடச்சுட்டு திருப்பி தொழு உரமோ மண்புழு உரமோ கலந்து திருப்பி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கொக்கோ பீத்து வந்தோட யூசேஜை கொஞ்சம் குறைச்சிக்குங்க, ரொம்ப தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியான இடங்களை மட்டும் கொக்கோ பீத்து யூஸ் பண்ணுங்கள். இன்டோர் பிளான்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கொக்கோ பீத்துக்கு பதிலாக வெர்மிகுலேட் இருக்குது, பெர்லைட் இருக்குது, இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி தாராளமாக போடலாம். அப்படி கோகோனட் ஹஸ்க் இருக்குது, அதுவும் பண்ணலாம். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, மாடித்தோட்டம் போடுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். பெரிய செடிகளுக்கு வந்து கொக்கோ பீத்தை கம்மி பண்ணி மண்ணோட அளவையும் உரத்தோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. சின்ன சின்ன இன்டோர் பிளான்ட்ஸு, கீரைகள் அந்த மாதிரி ஷார்ட் டைம் பிளான்ஸ் வந்து நீங்கள் கொக்கோ பீத்தை வந்து 1:1:1 ரேஷியோவில் கலக்கிறது தப்பு இல்லை. எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிடுங்க. நான் இப்போ அதே மாதிரி இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் மாடித்தோட்டம் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, மிகப்பெரிய லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறவங்களும் பாட் மிக்ஸ் வாங்கி போடுறாங்க. ஏன்னா எதுக்காக பாட் மிக்ஸ் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் பிளான்ட்டோட க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு தான் மெயின் விஷயமே பாட் மிக்ஸில். மெயினாக வந்து நீங்கள் பாட் மிக்ஸ் பண்ணுறப்ப மறக்காமல் நீம், போன் மீல், அப்புறம் இந்த நான் சொன்ன இந்த மற்ற ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துங்க. நன்றி, வணக்கம். எதுனாலும் என்னை கூப்பிடுங்க, கீழே நம்பர் இருக்குது, எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கூப்பிடலாம், வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.